மனைவி எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சார். வர வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வணக்கம் சார். வணக்கம். வர வர பார்த்தீங்கன்னா நம்மளோட லேர்ன் டேர்னுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாருமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பயங்கரமா இருக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம். ரொம்ப ஈஸியாக எங்களால் புரிஞ்சுக்க முடியுது வீடியோலான்றாங்க. அது வந்து நானும் நிறைய படிச்சுட்டு இருக்கேன். நான் வர வர ரொம்ப நாலேஜ் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். புலூரா மேடம், மற்றவங்க கத்துக்கிறத விடு, நீ கத்துக்கிட்டியா? முதல்ல எப்படி சார் கத்துக்காம இருப்பேன்? நல்லா பயங்கரமா கத்துட்டு வந்துட்டு. சரி, போன வாட்டி கோல்டை பத்தி பேசணும்ல? ஆமா, நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய தெரிஞ்சுக்கிட்டல்ல? நிறைய. வெரி குட். ஒரு கேள்வி கேட்டேன், கமெண்ட்ல எல்லாம் பதில் வரும்னு. என்ன கேள்வின்னு சொல்லு பாக்கலாம். நிறைய கேள்வி கேட்டேன், பல கேள்வி பல ஆன்சர்ஸ் நான் பண்ணேன். எந்த கேள்வி விட்டேன்னு எனக்கு தெரியல. சரி, அதான் இன்ற போய் நாளை வான் சொன்னேன்னு இடம் ஒன்னு ஞாபகம் இருக்கு சார். என்னது? கோல்டு வந்து அவுன்ஸ்ல வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்க. எனக்கு தெரியும், 0.38. ஒரு அவுன்ஸ் கோல்டு 0.38 கிராம்ஸ். என்ன டாடி, என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு அவுன்ஸ் விலை என்ன? ஒரு அவுன்ஸ் அது பாக்கலையே சார். ஒரு அவுன்ஸ் $1,950. ஓகே சார். ஒரு டாலர் எவ்வளோ? ஒரு டாலர் $83. அப்போ 83 1,950 பெருக்கினா எவ்வளோ வரும்? 2,000 வச்சுக்கோ. 2,080 பெருக்கினா 160,000. ஆமாம் சார், 160,000 வரும். எப்படிடா ஒரு கிராமு 6,000 தாண்டாப்போ? அப்போ 0.38னா 2,000 கிராம் ₹2,000 தாண்டா இருக்கும். இப்போ 38 கிராம்ஸ் போல. 38. சரி, தெரியல சார், நீங்களே சொல்லுங்க சார். நான் எல்லாத்தையும் படித்தேன். இதை மறந்து இதை மறந்துட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள சார் மறந்துடுற. பூரி இந்த இது வரும். இது சார் பூரி பண்ணுறது எப்படின்னு தனால் தண்டவே இல்லை. இதான் சார் நான் பண்ணேன் சார். அது இல்ல சார், இதான் எனக்கு தெரியுமே. இந்த அம்மா சொல்லுமே, இதான் எனக்கு தெரியுமே சார். இதான் தெரியும் உனக்கு. நான் என்ன சொல்றேன், இன்று போய் நாளை வா. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? சரி ஓகே சார், இது அப்புறம் பேசுவோம். சரி ஓகே சார். சரி, இன்னைக்கு என்னோட டவுட் கேளுங்க. இன்னைக்கு நான் என் சைட்ல இருந்தே டவுட் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட அண்ணா இருக்காரு, உங்களுக்கு தெரியும். ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்ல இன்னொரு அண்ணா, அதுவும் உங்களுக்கு தெரியும். பட் ஆனா நம்ம கேமரால அவ்வளவா பேசினது கிடையாது. சரி, அந்த அண்ணா வந்து ஹோம் லோன் வாங்கியிருந்தாரு சார். அதாவது வீடு வாங்கணும். சோ வீடு வாங்கிட்டாரு. வீடு வாங்கிட்டாரு. ஆமா, வீடு வாங்கினாதான ஒரு ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு எல்லாம். அதுதான், வீடு வாங்கினாதான். வீடு வாங்காதடா, வீடு வாங்காதடான்னு சார். அப்படி இல்ல, சொந்த வீடு இருந்தாதான் மதிப்பாங்க எல்லாரும். இல்லன்னா இல்லங்க, லெட்டர் இன்ட பேச மாட்டீங்க. வில்லங்கத்துக்கு வா. சரி கேளுங்க. அதான் வீடு வாங்கினாரு. சோ பேங்க்ல லோன் எடுத்து வீடு வாங்கிட்டாரு. டென்யூர் பாத்தீங்கன்னா 300 மந்த்ஸ். எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இது எடுத்தாரு? இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாரு. ஹாப்பியா இருந்துச்சு. வீடு எல்லாம் செமையா இருக்கும் சார். நான் அடிக்கடி போவேன். செம்மையா இருக்குது, சூப்பரா இருக்கும் வீடு. நல்ல வீடு போவேன். 2 வருஷம் கட்டிட்டாரு. வில்லங்கத்துக்கு வா. அதான் 2 வருஷம் கட்டிட்டாரு. 24 மாசம் கட்டி. 24 மாசம் கட்டிட்டாரு. அதாவது 300ல 24 மாசம் லெஸ் பண்ணிக்கோங்க. அப்ப 276 மாசம் கட்டிட்டாரு. கட்டணும் 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 இன்னும். ஆனா இப்ப பெரிய தலைவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காரு. என்னன்னு கேட்டதுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப 274 இருந்தது பாத்தீங்கன்னா திரும்ப 350 போயிருச்சுன்றாரு. எப்படி 350? அதான் எனக்கும் தெரியல. கம்ப்யூட்டர் திறந்து பார்த்தாரு? இல்ல, இப்ப கட்ட வேண்டிய ஓபன் கிஜி என்ன அமிதாப் பச்சன் மாதிரி. கம்ப்யூட்டர் ஜி, அந்த பர்மா பருப்பு சட்டி ஏன் சொல்லிருக்கான்? இல்ல சார், இப்போ அமிதாப் பச்சன் சொல்லுவாரு என்னது கம்ப்யூட்டர் ஓபன். இல்ல, இதே கண்ணை பார்த்தா எவ்வளவு கண்டா வருதுமா? ஏண்டா நான் உன்ட்ட எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா சொன்னேன், நீ என்ன போய் ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். 350 பேருக்கு சார் அவளால முடியல. 300 அப்படி 350 ஆகிட்டாரு. 350 இந்த 26 ஆனது என்ன? அது அவ்வளவுதான். அதை நீங்க விட்டுருங்க. இப்போ இன்ட்ரஸ்ட் ரேட் ஏதோ ஏறி இருக்கனால நாங்க இப்படி அப்படின்றாங்க. எனக்கு சுத்தமா புரியல. அது என்ன ஏன் முடியுமா? எங்க அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் பார்த்தோம்ல, ஒரு வீடியோ பண்ணல. ஆமா, சரியான இட்டு. அது சரியான அதுலயே இரு. இவரு சூப்பர் ஸ்டார், இவரை பார்க்கறதுக்கு வராங்களாம். அப்படி நான் சொல்ல, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டா. 3 லட்சம் பேர்கிட்ட நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கோம். இப்ப நான் என்ன விழிப்புணர்வுன்னு சொன்னேன், வீடு வாங்காதீங்கடா, வீடு வாங்காதீங்கடான்னு சொன்னேன். நீங்க என்ன துரோகி? நீங்க இப்ப எல்லாருக்கும் என்ன நிலைமைன்னு பார்த்தே இல்ல. பாட்டி வட சுட்ட கடை ஆயிடுச்சு. பாட்டி வட சுட்ட கதை தெரியுமா? தெரியும் சார். காக்கா என்ன பண்ணிச்சு? தூக்கிட்டு போயிடும் அடைய. அதே மாதிரி தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த காக்கா யாரு சார்? காக்கா யாருன்னு தெரியல. 10 லாக்ஸ் சார். இல்ல சார், 2 வருஷமா பாத்தீங்கன்னா 10 லட்சம் கிட்ட கிடைக்கிறது. ஜஸ்ட் 10 லாக்ஸ் எப்படி சார் அது பணம் சார்? 10 லட்சம் உள்ளே வெளியே உள்ளே வெளியே நாடினாரு சார். இப்ப 10 லட்சம் உள்ளே வெளியே உள்ளே வெளியே ஆடுறீங்கல்ல, 3 சீட்டு. ஆமா சார். ஆடுவியா மாட்டியா? நீ சீட் எல்லாம் ஆடமாட்டேன். ரம்மி தான். 3 சீட்டு பாத்திருக்கியா இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வெய்ராஜா வச்சிருக்காங்க. இதுல பிரைம் காக்கா யாரு தெரியுமா? நம்ம அதானிக்கு லோன் கொடுத்தாங்களே. ஆமா,
அவன் தான் இதுல பெரிய பிஸ்து. ஓ, அண்ணன் மாதிரி 6.5% லோன் கொடுத்தோம். ஆமா, March 2021 வரைக்கும் பிட்வீன் 8.5 to 6.7 கொடுத்தான். ஆமா, 2020ல தான் லோன் எடுத்தோம். நம்ம அதுக்கு விட்டல் பச்சி மணி நேரா போயிட்டு வக்குன்னு விழுந்தாங்க. இவன் ஏதோ கிழவன், இவன் ஏதோ உளாடுறான் அப்படின்னாங்க. வேண்டாண்டா வேண்டாண்டா, நாட்டி பாய் வேண்டாண்டான்னு போய் விழுந்தீங்களா? அப்ப 6.5% நீ கடன் வாங்கினா 1 crore கடன் வாங்கினா 74,000 இன்ட்ரெஸ்ட் கட்டணும். சரி சார். எவ்வளோ? 74,000 இஎம்ஐ மட்டும் கட்டணும். சரி, மந்த்லி 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 மந்த்லி. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜெரோம் போல்னு ஒரு பேட் பாய் இருக்கிறான் அமெரிக்காவில். தெரியும் சார், ஃபெட்டோட தலைவர். தலைவர் அவர் 0 4.5 இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினார். ஓகே, அதனால இங்கே அண்ணன் சக்தியும் ரேட்டு ஏற்றினார். ஸோ 6.5%ங்கிறது 9% ஆயிடுச்சு. சில பேருக்கு 8, சில பேருக்கு 9 ஆயிடுச்சு. அது என்ன, சில பேருக்கு 8, சில பேருக்கு 9? டிபெண்டிங் ஆன் தி கிரெடிட் ஆஃப் கிரெடிட் ரேட்டிங் ஆஃப் தி பாரோவர் ரேட்டு மாறும். ஓ, இப்போ உனக்குன்னா 10, எனக்குனா 9, நல்ல கடனாக திரும்பி கட்டுறவனாக இருந்தால் 8, அது மாதிரி மாறும். 8 அதானிலாம் எடுத்தாருன்னா அவ்வளோ இருக்கும். அவர் ஃப்ரீ ஃப்ரீ. ஓ, நைஸ். நீ அதெல்லாம் பேசும். சரி, நீ வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கிடைச்சா டவுட் தான். நீ ஒழுங்காக பணம் கட்டுறவன், சும்மா இதெல்லாம் கேட்கக்கூடாது. சரி சரி, ஓகே சார். நீ பெரும் முதலாளியா? இல்ல. 1,000 crore கடன் வாங்கினியா? இல்ல. பேசக்கூடாது. 1 crore வாங்கியிருக்கிற உனக்கு போலீஸ் திக்கு தான். வட்டி அது அப்படியே டபக்கிட்டு கேள ஒரு எக்ஸல் ஷீட்ல போய் போட்டு பாரு. 6.5 7.5 8 போய் நின்றுதா, 8 போறச்ச என்ன ஆயிடுச்சுன்னா, நீ கட்ட வேண்டிய 300 டபக்கு நீ 20 லோனுங்கிறது வந்து 20, அவர் 300 கொஞ்சம் ஜாஸ்தி டேர்முக்கு வாங்கியிருக்காரு. ஆமா, 20 வாங்கினாதான் இந்த 74,000. ஓகே, 240 வாங்கினது, டபால் 35 ஆயிடுச்சு. எப்படி சார் இந்த டபால் 35? வட்டி ஜாஸ்தி கட்டணும்ல, மீறி இருக்கிற பீரியடுக்கு தான் வட்டி யாருக்கு? நாங்க எடுக்கிறப்ப இவ்வளவுதான் சார் இருந்துச்சு, அது இப்ப வட்டி ஏறிடுச்சு. கையெழுத்து போட்டிருக்கீங்களே, படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடணும். நீட் நேரத்தெல்லாம் கையெழுத்து போட்டு வீடு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நம்ம போனோம்ல, வீடு வாங்குற அவசரம் என்ன பண்ண போட்டிங்களா இல்லையா? சரி, ஓகே ஓகே, போட்டாச்சு. அதனாலதான் அதுல வந்து ஃபிளெக்சிபிள் வேரியபிள் ஃப்ளோட்டிங் ரேட்னு இருக்கும். ஓ, கையெழுத்து போடுறச்ச என்ன ரேட்ல கையெழுத்து போடுறோம், பிக்சட்ல போடுறோமா ஃப்ளோட்டிங்ல போடுறோமா, எவ்வளவு நாள் பிக்சட்னா எவ்வளவு நாள் பிக்சட், 20 உன்னோட என்டயர் கேரியர். அதை கவனிக்கல. உங்க அண்ணனுக்கு வெறும் 50 தான் ஏறி இருக்கு, முக்காவாசி இன்னும் ஏறும். உங்க அண்ணனுக்கும் இன்னும் ஏறுமா? ஆமா, 6.5 to 8.5 போச்சுன்னா 240 இருந்தது இல்ல, அது இப்ப வந்து 35 வச்சுக்கோ. 30 × 12 எவ்வளவு? 360. ஆமா, அப்புறம் 5 × 12 எவ்வளவு? 420 ஆயிடுச்சு. 240 420. இவர் கட்ட ஜஸ்ட் 24 சார். கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிற, இல்லை எனக்கு இந்த டவுட்டை கிளியர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திரும்பவும் ஏறுன்றீங்க, அப்போ எங்கள் அண்ணா இன்னும் ஒரு வருஷம் கட்டினாருனா மாத்தினாங்கன்னா இந்த 1 போயிடுச்சு. காக்கா ஊசு தான், காக்கா ஊசு தான் சார். ஆளாளுக்கு காக்கா ஊசு விட்டா நாங்கள் 24,000 24 ஒருத்த மாங்குன்னு கட்டி 420 இருக்கு. ஜஸ்ட் 396 கட்டினா போகிறோம். அவன் கான்ட்ராக்ட் போட்டது 240 இப்போ ரேட்டு ஏற்றினார் இல்லை சார். இது இப்படி போனால் லைஃப் டைம் ஃபுல்லாக கடன் கட்டிட்டு இருக்கு. இப்போ ஒன்றும் வரவே இல்லை. ஓகே, நீ எங்கே வாங்கினாலும் இதுதான் காக்கா ஊஸ். எல்லா பேங்க்லேயும், எல்லா பேங்க்கும், எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனிலையும் காக்கா ஊஸ். இப்போ இன்னொரு சீக்ரெட் மேட்டர் சொல்கிறோம். இப்போ 8 அது 420 இருக்குது. அப்படி 8 9 ஆட்டும். என்னது 8 9 ஆகட்டும்? எவ்வளோ வருஷம் தெரியுமா? ஒரு கெஸ் அடி. 8 9 ஆச்சு. 6.5 ஆச்சுன்னா 240 420 ஆச்சு. 2% ஆச்சுன்னா 240 to 420 ஆச்சு. இப்போ 8 to 9 ஜஸ்ட் 0.5% ஏத்தினா எவ்வளவு ஆகும்? 420 இருக்கா? 420 ஒரு 435 ஏத்தி சொல்லு. ஏ சொல்லுவோம், 450. பேங்க் பாவம் சார், நாங்க பாவம் சார், பேங்க் பாவம். பாவமே இல்ல சார். 460 470 80 90 முடிஞ்சிருச்சு. அவர் எங்க இருக்காரு கட்டுறதுக்கு? அவர் போயிருவாரு. எங்க இருப்பாரு? இதுக்கு மேல போனா அவர் பேரை கூட கட்டணும். ஜெல்பா எடுத்து கட்டணும். என்ன சார் விளையாட்டு? 100 கட்டணும். 100 வருஷமா?
1200 மாதம் கட்டினோம். அதே இஎம்ஐ கட்டினா 1200 மாதம் கட்டினோம். 6.59 போச்சுன்னா வந்து 240 பீரியட் ஆஃப் லோனு கீப்பிங் தி இஎம்ஐ சேம் 240 1200 போயிடும். ஜஸ்ட்டு 2.5%. அதுக்கப்புறம் டும்மு டும்மு நீ ஏறும். 200-300 வருஷம்லாம் போகும், பேங்க் ஒத்துக்காது. 100 பேங்க்கு குடு, பேங்க் சாவியை குடுன்னு கேட்கும். என்ன குடுன்னு கேட்கும், கேட்டுரும். ஆமாம், அவனும் சக்தி அடுத்த மாதம் வந்து ரேட்டை ஏற்ற போகிறாரு. இதோட நம்ம பிரச்சனை முடியல. இப்போயே 9 இருக்குதுன்னு வச்சுக்க. இப்போ அண்ணா வந்து 8.5 இருக்கிறாருன்னு வச்சுக்க. குயிக்காக அங்கே போயிடுவார். சக்தி 2 போடுவார். என் குழந்தையை தேடி நான் போனேன் பாருங்க, அவர் சொல்கிறாரு. ஸோ அதை வேறு கூப்பிட்டு வந்து இங்கே சார் கூட தான் வச்சு பேர்லாம் வைக்கணும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் எல்லாத்துக்குமே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஒன்றும் ஆகிடாது, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தான் கிடைக்கும். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் சீக்கிரம் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ வந்து என்னென்ன சொல்யூஷன்றது வந்து சீக்கிரமாக சொல்லிடுவோம், இல்லைனாலும் சொல்லிடுவோம். இருந்தாலும் நீங்கள் பண்ணிடுங்க சார். ரொம்ப நன்றி சார். ஃபஸ்ட்டு அடுத்த சொல்யூஷன் மட்டும் எடுத்து வைங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க, அப்போ தான் நாங்கள் பேசுகிற வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 30-1 அன்னைக்கு சிங்கப்பூரில் மீட்டிங் பண்ணலான்னு இருக்கோம். ஏப்ரல் 30-1 நீங்களே டிசைட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த மீட்டிங்க்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மெயில் ஐடிக்கு நம்பர் அனுப்புங்க. ப்ரிஃபர்ட் 30-1 சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்குள்ளே ஒரு 30-1 ஒரு டிபேட் இருக்குது. பட் எனிவே டெஃபினட்டாக சிங்கப்பூரில் தான் இருக்க போகிறோம். சிங்கப்பூரில் என்ன சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலும் நம்பர் கொடுங்க. இமெயில் உங்கள் நம்பர் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, எங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலா 5 எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதுல 2 வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க. சோ டோட்டலா 5 ஆச்சு. இந்த 5 ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 3 வந்து கிண்டில் இருக்கு. அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.